கால் முடியும் தோடா. பண்ருட்டியில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் பட்டை லாபத்துடன் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் பட்டை லாபத்துடன் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றிய தலைவர் காந்தி தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து துணை வட்டாட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டது. மனுவில் கோரையாற்றின் ஆக்கிரமிப்பை அகற்றி வெண்ணையாற்றிலிருந்து கடலில் கலக்கும் உபரி நீரை திருப்பிவிட வழிவகை செய்யவும், விழுப்புரம் மாவட்டம் அரசூர் அருகில் தடுப்பணை மற்றும் ஷட்டர் அமைத்து மலட்டாற்றுக்கு தண்ணீரை திருப்பிவிட வேண்டும், திருத்துறையூர் வரையூரில் உள்ள மலட்டாற்றின் குறுக்கே பாலத்தின் கட்டுமான பணியை துவங்கவும், கயப்பாக்கம் திருத்துறையூர் ஏரிவாய்க்கால் ஆக்கிரமிப்பை அகற்றி ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து பட்டை லாபத்துடன் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினர். இதில் மாவட்ட செயலாளர் மாதவன், மாவட்ட பொருளாளர் தட்சிணாமூர்த்தி, மாவட்ட தலைவர் ஏழுமலை உட்பட தமிழ்நாடு விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.